கடந்த 12/2/2024 அன்று தமிழ்நாடு அரசு மற்றும் டான்ஜர்கோ மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு இடையே வந்து ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் வந்து மிகுந்த காலதாமதத்திற்கு இடையில வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளர்களுடைய எதிர்கால பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு வந்து பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த உத்தரப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து மேலும் பல பொருட்களாக பிரிக்கப்படும், இது வந்து தனியாருக்கு வந்து விற்கப்படும், மற்றும் இதனால் வந்து பொதுமக்களுக்கு உண்டான மானியங்கள் ரத்து செய்யப்படும், விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் வந்து ரத்து செய்யப்படும் என்கின்ற வகையில் வதந்திகளையும் உண்மைக்கு மாறான விஷயங்களையும் வந்து இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் தொழிலாளர்கள் மத்தியிலையும் வந்து சில தேச விரோத சக்திகள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து இன்றைக்கி பாரதிய மஸ்தூர் சங்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்துக்குண்டான காரணம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு கடந்த 1995 அப்பிருந்த பாரத அரசாங்கம் வந்து கேட் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டதுக்கு பிறகு அந்த கேட் ஒப்பந்தத்தினுடைய ஒரு பிரிவு ஒரு ஷரத்து தான் வந்து மின்சார சட்டம் 2003. அந்த மின்சார சட்டம் 2003 என்பது வந்து இன்றைக்கு வந்து தேசிய கொள்கையாக அனைத்து அரசியல் கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இது யாருமே வந்து மறக்க முடியாது, பின்னால முடியாது, அரசியல் மட்டும் பண்ணலாம் தொடர்ந்து. அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் வந்து அது அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுவாக அனைத்து மாநிலங்களுமே வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து கடந்த 2008 அப்பறந்த அரசாங்கம் வந்து அரசாணை 114 அப்படிங்கிறத போட்டு 3 கம்பெனிகளை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க. டிஎன்பி லிமிடெட், டான்ஜர்கோ லிமிடெட், டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், 3 கம்பெனிகள் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஸ்கீமில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சேர்ந்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 3,07,500 கோடி ரூபா மதிப்புள்ள இந்த திட்டத்தில் வந்து 31/12/2025 இந்த கட்டமைப்பு வந்து அதிகப்படுத்தப்படணும்னு எல்லா நிதி உதவியும் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. டைம் பவுண்டு ஸ்கீமில் வந்து தமிழக அரசு ரொம்ப வேகமாக இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தி மின்வாரியத்தினுடைய கட்டமைப்பை வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து முழு வடிவமைத்து இன்றைக்கி வந்து போகும்போது மின்சார வாரியம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து 2000 முன்னால் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்தியாவிலே நம்பர் 1 மின்சார வாரியமாக இருந்தது. இன்றைக்கி வந்து இது 49வது பீரியட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பல்வேறு அரசியல் காரணங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ திரும்பவும் அந்த முயற்சியை எடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசும் மத்திய அரசுடைய ஸ்கீமை எடுத்துக்கிட்டு இதை வந்து பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய இல்லை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்சார திருத்த மசோதா 2022 கூட மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா மாநிலத்திலையும் ஒரு கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி, அரசு சார்ந்த ஒரு கம்பெனி வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு விற்கக்கூடிய பொருள், கமாடிட்டியாக மாறதுனால வந்து அனைத்து தனியார் நிறுவனங்களும் குவாலிஃபைடு தனியார் அவங்களும் வந்து மின்சாரத்தை வந்து கொள்முதல் செய்யலாம், தயாரிக்கலாம், அவங்க விற்பனையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் அந்த ப்ரொவிஷன்ஸும் அதில் இருக்கிறதுனால வந்து மின்சார கம்பெனிகள் இப்போ இருக்கக்கூடிய மின்சார கம்பெனிகள் எந்த காலத்துலையுமே வந்து தனியார் மயம் ஆகாது. அதுக்கு உத்தரவாதம் வந்து சட்டத்திலே வந்து அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மானியங்களை பொறுத்த வரைக்கும் சரி, அந்தந்த அரசாங்கங்கள் வந்து அவங்களுடைய கொள்கை முடிவாக மானியங்கள் கொடுக்கலாம், அதை அதிகப்படுத்தலாம், அதை வந்து அவங்க வந்து விலகிக்கலாம், என்ன வேணால் அவங்க வந்து பண்ணலாம். அதனால் இலவச மின்சாரம் அப்படிங்கிறதும் சலுகை விலை மின்சாரம் அப்படிங்கிறதும் எந்த விதத்துலேயும் வந்து குறையாது, குறையறதுக்குள்ளான எந்த திட்டமும் அது இல்லை அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறாங்க. அதனால் இந்த விஷயத்திற்காக வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மக்கள் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, ஊழியர்கள் மத்தியிலையும் சரி, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்திகளை வந்து அடையாளம் காண வேண்டும் என்கிறது தான் எங்களுக்கு. இதை யாரு உங்களுக்கு தவறாக சித்தரிக்கிறாங்க? கம்யூனிஸ்ட் பிரிவுகள் வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த சட்டத்தை எடுத்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. மின்சார சட்டம் அதை வந்து இது அமல்படுத்த கூடாதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.